கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலை 6 மணிக்கு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் காலை வந்தனம் பரிசுத்த ஆவியானவரே என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றும் கூட 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த முதல் 2 வரிகளை நான் படிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். எங்கே உட்கார வைக்கிறார்? சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர். நீங்கள் ஒருவேளை புழுதியில் இருக்கலாம், குப்பையாக இருக்கலாம், சூழ்நிலை சாதகமற்று இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உயர்த்துகிறார். தூசியை கோபுரத்திலே வைக்கிற ஆண்டவர், எளியவனை உயர்த்துகிற ஆண்டவர், யோசேப்பை சிங்காசனத்தில் அமரப்பண்ணின ஆண்டவர், தானியேலை அரியணையில் அமரப்பண்ணின ஆண்டவர், ராஜாக்களோடு அமரப்பண்ணின ஆண்டவர் உங்களையும் கூட, உங்கள் குடும்பம், உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில், உங்கள் குடும்பத்தினுடைய எதிர்காலம், பொருளாதாரம் அனைத்திலும் ஆண்டவர் ராஜாக்களோட அமர பண்ணுவார். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரம் இருக்கிறது, ஒரு பரிசு இருக்கிறது, ஒரு தாளந்து இருக்கிறது, அதை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ராஜாக்களோடு அமர பண்ணுவார். நீசர்களோடு அல்ல, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்னால் உட்காராமல் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் தேவனுடைய வார்த்தையாக உங்களுக்கு சொல்லட்டும், உங்களை உயர்த்துவார், ராஜாக்களோடு அமர பண்ணுவார். God bless you. Amen. Amen.